சும்மா கேள்ற பக்கத்துல வர வைக்காதரா. வந்துருச்சு, நம்ம அட்டாக் கிட்டாக் பண்ணிட போதா? பக்கத்துல போறீங்க எங்க இருக்கு? ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. இது இப்போ நான் என்ன பண்ண போறோம்னு தெரியல. இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. இந்த பிரம்மாண்டமான பில்டிங்ல ஒரு செக்யூரிட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பாத்துக்கிட்டதா சொல்றாங்க. அதே சமயம் இந்த செக்யூரிட்டி ப்ராப்பர்ட்டி ஓனரோட ரிலேட்டிவும் கூட. இந்த காலேஜ் சில வருடங்களுக்கு முன் ரன் பண்ண முடியாம கைவிடப்பட்டது. இந்த பில்டிங் அபண்டன் ஆனதுக்கு அப்புறமும் அந்த பில்டிங்கை பாத்துக்கிட்டு அந்த செக்யூரிட்டி அங்கேயே இருந்ததா தான் சொல்றாங்க. இந்த பில்டிங்கை பார்த்துக்கிறதுக்கு இவர் ஒருத்தர் தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்ட சில பேர் இந்த பில்டிங்கில் இருக்கிற கம்ப்யூட்டர் சில பொருட்கள் எல்லாம் திருடுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ இவர் தடுக்க முயற்சி பண்ணப்போ 10 பேர் கொண்ட கும்பல் இவரை கொண்டுட்டதா சொல்கிறாங்க. இந்த பில்டிங் மேல இவருக்கு இருந்த அன்புனாலையும் இந்த பில்டிங் ஓனரோட ரிலேட்டிவ்ன்றனாலையும் இந்த பில்டிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல இவரோட டெட் பாடியை புதைச்சிருக்கிறதா சொல்றாங்க. இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அவரோட டெட் பாடியை இங்க நிறைய பேர் பார்த்ததா சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அவரு நார்மலா இருப்பார்ல உடம்பு, அந்த மாதிரி அவரை பார்த்ததா சரியா சொல்லியிருக்காங்க. நைட் நேரத்துல இந்த பில்டிங்கை வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே தெரியும். ஆனால் நாங்கள் ரொம்ப நாளாக இங்கே வரல பல காரணங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இதை ஒரு நாள் பக்காவாக வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கோம். என் கூட கோஸ்ட் ப்ரெடேட்டர் விக்னேஷ் வந்திருக்காரு. லாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அப்புறம் ஈவில் சிலை வீடியோவிலலாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் வெங்கடேஷ் வந்திருக்கான், அப்புறம் புருஷோத் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், ஏன் ப்ரோ வரல சொல்லிடுங்க. ஆடியன்ஸ் உடம்பு சரியில்லை ப்ரோ. ஓகே, அதனால் ஊர்லேயே எப்படி வந்துட்டாரு? அவர் இல்லை ஒரு கோப்பாக இருக்கும், எனக்கு கூட இருப்பார். நீ அவர் இல்லை புருஷத்து இருக்கான். நான் ஆடே அவரை மீட் பண்ணலாம் நினச்சேன், பட் ஆனால் மீட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. யா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பார்க்கணும். சரி ஓகே, அப்படியே இன்டர்வியூ கொடுத்துருட்டா. அண்ணா கலக்குறேன், நல்லா இருக்கான், சூப்பராக இருக்கு. கைஸ் ரெட்ரோ ஸ்டைலில் வந்திருக்கேன், ஒரு மாதிரி வியடாக இருக்கலாம் சில பேருக்கு. இன்னும் சில இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததாகவும் சொல்றாங்க. இது அபண்டனா இருக்கனால சில பேர் வந்து இந்த வீடு இல்லாத ஹோம்லெஸ் பீப்புளா இருக்காங்களா, அவங்களாம் வந்து இந்த மாதிரி அபண்டன் பிளேசஸ்ல சில இடங்கள்ல மட்டும் தங்குவாங்க. இந்த இடத்த வந்து அந்த மாதிரி யாரோ யூஸ் பண்ணதா சொல்றாங்க. ரெண்டு பேரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்ததா சொல்றாங்க. விறகுடா
பார்த்து வாங்க. கப்பல் வேறு கூட எடுக்காமல் போட்டு போயிருக்காங்க. முன்னாடி அதான் அங்கேருந்து நம்ம உள்ளே வர விடாமல் தடுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எனக்கு என்னமோ அப்படியே கல் கட்டை எல்லாம் வந்து விழுது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். கடைசியாக அந்த தூண் எங்கே பார்த்து நாகம் இருக்கு அவ்வளோ பெருசில்? ஆ விச் காலேஜ். விச் காலேஜ். அதுதான் நாகம் ஒரு பள்ளி கரெக்டாக இது நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணும்போது கரெக்டாக கற்றுக்க போதுங்கண்ணே. இது பள்ளியா? பள்ளி. ஆமாண்ணா பள்ளி இல்லை இது. என்ன நாய கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சா? நக்கெல்லாம் சிரிக்கிற மாதிரி இருக்கு. என்னடா சொல்கிற? சரி பார்க்க மாதிரி. அது என்ன ப்ரோ, அது முடி மாதிரி இல்லை ப்ரோ? அது அப்படி தான் ப்ரோ இருக்குது. அது ஆ இல்லை ப்ரோ, அந்த இது வடிஞ்சிருக்கு. அப்படி யாராச்சும் இருக்கீங்க? யாராச்சும் இருக்கீங்களா? கேட்ட உடனே ரெஸ்பான்ஸ் வருது. உங்கள் பேர் என்னன்னு தெரி இன்னும் உள்ளே நுழையும் போதே இவ்வளோதான் இருக்கு. ஒன்று கூட போகல அதுக்காக ஹலோ, நடந்த முறையே இருக்க வச்சு சத்தியமா நான் பார்த்தேன். இங்கே வேற மேலே உருவம் போயிருச்சு. இங்கே கிராஸ் ஆச்சு ப்ரோ. ஸ்டெப்ஸ் கேட்டது ப்ரோ பின்னாடி. அதான் ஸ்டெப்ஸ் எனக்கும் கேட்டது. யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ பார்த்த வரைக்கும் ரொம்ப சைலண்டான பேய் மாதிரி தான் இருக்கு. ப்ரோ இங்கே இந்த பக்கம் எவ்வளோ பேர் கட்டாக வந்து விழுவுது ப்ரோ? அங்கே போகுது இங்கே எப்படி ப்ரோ கட்டாக வந்து விழுவோம்? அதான் தெரியல. ஒரு கடிக்கிற சொன்னா கேட்குறோம். அந்த இது அடிப்பாங்க தெரியுமா? அங்கே அதே இடத்துல அதே மரத்தில் கேட்குது. அட்ட டைமில் இங்கே கட்டை விழுவுது, அங்கே உருவம் தெரியுது, இங்கே கல் விழுவுது. சவுண்டு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. உள்ள நுழைய கூட இல்லை நாங்க இன்னும். அதுக்குள்ளே ரொம்ப பேனிக் ஆக்கி விட்டுட்டு இருக்கு இப்ப எங்களை. சரி வேகமாக போய் அங்கே பார்க்கலாம். பில்டிங் உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்கும். ஸ்ட்ரக்சரை பாருங்க ப்ரோ, பீம் எவ்வளோ பெருசு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு இன்னொரு அவங்க தலையில் விழுந்துடும் கல். உள்ளே போயிடலாம். இங்கே ஆனால் மேலே தான் இருக்குது, டக்குன்னு மேலே போய் பார்த்துருவோம். கீழே கேட்குது, கீழே கேட்குது. எங்கடா அந்த தூண தாண்டி நடந்து போச்சு பாருங்க. அதே மாதிரி மேலே இருந்த மாதிரியே இருந்துச்சு. நான் கண்ணால் சத்தியமாக என்ன சொல்றேன் போச்சுடா. அந்த இடத்துல பார்த்தேன் மாடியில் இருந்த மாதிரி அதே மாதிரியே இருந்துச்சு. டிட்டோ அப்படியே இருந்துச்சு. அதே ரூபா. ஆமாம் அதே. இது என்னது நிறைவாக ஸ்லைட்லாம் கிடக்கு. காலடி எங்கே ப்ரோ? பின்னாடி பெட்ஷீட் பாருங்க ப்ரோ. கோட்டி தூங்குற மாதிரி இல்லை. யாரோ இங்கே
ஆனால் இதெல்லாம் இது இருக்கிற கண்டிஷனை பார்த்தா ரொம்ப நாள் இருக்கும் போலியே. அவங்க தங்கியிருந்த நாட்கள் இது அவங்களோட தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணதாக தான் இருக்கும். எவ்வளோ இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி எங்கே மாட்டியிருக்கா? எங்ககிட்ட வர முடியுமா உங்களால? செம்ம ஸ்பீடா போகுதுல. ஓ மை காட், அங்கே போயிரு. எங்ககிட்ட வர முடியுமா? போயிருச்சுரா, எப்படி எவ்வளோ நடந்து போய் போற? மோசமா இருக்கா, பயமா இருக்கா? அந்த இடத்து வரைக்கும் நடந்து போகுது, அப்படி ரொம்ப ஆக்டிவா இருக்கு, செம ஸ்பீடா போகுது போற, ஸ்லோனா சைல இருக்க. பில்டிங் அதிருது, பில்டிங் அதிருது. எங்க ரெண்டு பேரும் பின்னாடி நடந்த போறீங்க ப்ரோ? இங்க பில்டிங் அதிருது. ஹலோ, இவ்வளோ லென்த்தான ஒரு கிராஸ் ப்ரோ, இந்த மாதிரிலாம் கேப்சர் பண்ணதே இல்லை. இவ்வளோ ஸ்பீடில் போய் பார்த்ததில்ல உருவத்தை. அதான் எங்கே ப்ரோ, ஏன் என்னாச்சு? ஓ மை காட் ப்ரோ, இது எதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு யாராவது வெளியே வர முடியோ, அப்படி வச்சுருப்பாங்களோ. பயப்படுறதுனால தானே இப்படி செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பழைய ஃபோட்டோ ஆயிடுச்சு இதுவே. என்னடா பண்ணிகிட்ருக்கா? சவுண்ட் கேட்குறா, சாமி உண்டுட்டுருக்கியா? என்னடா உளுந்தே உண்டுட்டுருக்கான்? சேஃப்டியாக நம்பர் வச்சுருக்காங்க. லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம லைட்டு. ஆமாம், ஜன்னல் இரு ஆஃப் பண்ணுறேன். ஆமாம், நம்ம லைட்டு தான். ஓகே, ஒரு நிமிஷம் அப்படிங்க. வாசு வாசுடைய வேணும்டா, ஒரு படத்தை எடுத்துக்கலாமா கையில்? என்ன பண்ணலாம், நம்ம எதுவுமே பேசணும்னா கொஞ்சம் அமைதியாக இருப்போம். சவுண்டு எந்த பக்கம் கேட்குதோ அந்த இடத்துக்கு வேகமாக போய் பார்ப்போம். இவ்வளோ சூப்பராக ஒரு பிடி கேப்சர் பண்ணுறோம், இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அமைதியாக இருங்க, சவுண்டு கேப்சர் பண்ணுங்க. தெரியல, ஹலோ, கேப்சர் நீங்க ரெண்டு பேருமே. அங்கே என்னாச்சு? கேமராவில் பார்த்து இங்கே இருக்கிற டைட்டிஷன் தெரியல ப்ரோ, ஆக்டிவிட்டி இங்கே நடக்குது. கைஸ், உங்களுக்கு அந்த கதை பாடுறது தெரியும்னு நினைக்கிறேன். கண்டியூஸ் ஆகிடுது. வாங்க போகலாம், வாங்க போகலாம். என்ன இருக்கீங்களாங்க? ஹலோ, சவுண்ட் கேட்குது ப்ரோ. உடம்புலாம் உள்ளே இருக்குது ப்ரோ. ப்ரோ ரெண்டு இடத்துல எப்படி ப்ரோ சவுண்ட் வரும்? எங்களை சுத்தி எதனா ஆத்மா இருந்தா எதனா சத்தம் கொடுங்க. மைண்ட் பண்ணுதா?
வந்துருங்க வந்துருங்க இங்க வந்துருங்க. ப்ரோ இங்க ஆடுது ப்ரோ, கதவாது ப்ரோ. ப்ரோ வந்துருங்க, அப்புறம் வாங்க. உங்ககிட்ட நான் பேசலாமா? ஹலோ, எப்படி ப்ரோ தானா ஆடுது? நான் உள்ள வரலாமா? நான் உள்ள வரது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இருப்பாங்க ப்ரோ. கத்தி சவுண்டு, கத்தி கண்ணாடி. ஓகே ஃபைன். சொல்லது உழுவுது ப்ரோ, சத்தத்துக்கே உழுவுது ப்ரோ. கீழே பாத்தீங்களா? நான் உங்களுக்கு பயப்பட போறது இல்ல, நான் உள்ள வரேன். இப்போ நீங்க என்ன பண்ணாலும் உங்களை நான் உள்ள வந்து இப்ப நான் பார்க்க போறேன். உங்களுக்கு நான் பயப்பட போறது இல்ல. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நான் இப்ப உள்ள வரேன். உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஹலோ, உங்ககிட்ட நான் பேசணும், எனக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. என்ன நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன். நான் உள்ள வரலாமா? ஹலோ, அழுகுற ஓடும் ப்ரோ. மரண ஓடம். ஓ மை காட், இந்த ஜெனல வெளியே போயிட்டீங்களா? இந்த கண்ணாடியில உங்களுக்கு கிளிக்கல ப்ரோ. அங்க நம்ம போகும்போது இங்க வந்து ஸ்டோரியை மொத்தம் சொல்கிற ஆடியன்ஸுக்கு என்னன்னு தெரியாமலே பார்த்துட்டு இருப்பாங்க. வாய்ஸ் ஓவர் தான். ஸ்டோரி சொல்ல எங்கே ஓடுது ப்ரோ? பேசவும் விட மாட்டேங்க. வந்துருங்க ப்ரோ, வந்துருங்க ப்ரோ. இந்த பில்டிங் வேணாண்டா, வேற ஏதாவது நல்ல இடத்துல எடுத்துக்கலாம்டா. இந்த பில்டிங் நமக்கு எதுவும் உயிர் காப்பாத்து. ஆப்ரேஷனா இருக்காங்க அவங்க நம்ம மேல.
கண்ணாடியெல்லாம் எப்படி நொறுங்கி இருக்கு தெரியுதா? ஆமாண்டா, ஐயோ நம்ம அப்பா உள்ள இருந்து பாக்குறப்ப ப்ரோ பின்னாடி வாங்க ப்ரோ. ப்ரோ பின்னாடி ப்ரோ. ரொம்ப பயமா இருக்குடா பாஸ். நீங்க பஸ் இந்த பக்கம் ப்ரோ, கண்ணாடி கார் நொறுங்குது. ப்ரோ எங்க இருந்து ப்ரோ வருது? நினைக்கிறேன் கெட்டது செய்யறதுக்காக வரல. எங்களை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு துக்கத்தால தான் நீங்க இப்படி பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. சைலண்ட் ஆயிடுச்சு. வேற ஆத்மாடா, வேற ஆத்மாடா, அது வேற ஆத்மாடா இது கண்டிப்பா. அம்மா, என்னால இங்க இருக்க முடியாத அவசியம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. எக்ஸ்ட்ரீமாக நடக்குது ப்ரோ, இது வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்கோம், இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லை ப்ரோ. இது மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. அவ்வளோ ஆக்ரோஷம் தான்ப்பா உங்களுக்கு. என்னன்னா ஏதோ கண்ணாமூச்சி விளையாடுச்சு நம்ம கூட. பசி என்னடா பண்ற? என்னடா இருக்கா? என்னடா நடக்குது இங்க? எனக்கு புரியல என்ன நடக்குது. எங்களுக்கு எங்களை நீங்கள் முழுசாக நம்பலாம், எங்கள் கூட நீங்கள் பேசலாம். உங்களுக்கு எதாவது உதவி வேணும்னா கூட எங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். உங்களால் எப்படி ஒரு டக்கு டக்குன்னு வேற வேற இடத்துக்கு மாற முடியுது? இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்தது இல்லை. ஆன்மாடா, உனக்கு ஞாபகம் இருக்கா? இஸ்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கு. அதான்டா உனக்கு ஞாபகம் இருக்கா? மிரர் ஃபேக்டரியில் கண்ட்ரோல் பண்ணணும் தெரியுமா? கண்ணாடி எல்லாம் அதால் கண்ட்ரோல் பண்ண முடியும்டா. பரவாயில்லடா, பட் வாய்ஸ்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கு. ரொம்ப பேசும்போது இல்லை, ஆக்டிவிட்டியாக இருக்குது ப்ரோ. நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் சொல்கிறத கேளு, தயவு செஞ்சு லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம லைட் டியூஷன் செட் பண்ணணும். அந்த மாதிரி சொல்கிறது கேளு. ப்ரோ ஆ, இங்கே தான் இருக்கேன். ஏன் இங்கே வாங்க ப்ரோ? இங்கே இருக்கீங்க? இங்கே 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 இருக்கீங்க ப்ரோ? யாரும் வராங்க. வெயிட் என்ன நடக்குதுங்க பார்ப்போம் ப்ரோ. உங்கள் கேமரா ஆஃப் ப்ரோ. பக்கத்தில் யார் வராங்க ப்ரோ? வெயிட் பண்ணு.
பயப்படாத புரிச்சது பயப்படாத பயப்படாத எங்களாவாசி யாருமே காணா என்ன வேணா நடக்கலாம்டா வாசு வேணும் என்னோட ஆசை எங்களோட நோக்கமும் அவ்வளவுதான் உங்களுக்கு எதுவும் உதவி வேணும்னா ஹலோ பயமுடுத்தாரா நீ எங்களை ஏற்கனவே நாங்க பயந்துட்டு இருக்கோம் எங்களா இருக்கு இங்க போயிடுச்சு பில்டிங் ரொம்ப பிரஷர் அங்கிட்டும் இருக்குடா வழி சவுண்ட் கேக்கு சார் Oh.
உங்கள்ட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். மேலே வாங்கடா. யாரோ கழுத்து நெரிக்கிற மாதிரி சவுண்டு, வியடாக இருக்குது, ரொம்ப வியடாக இருக்குது. இந்த லொக்கேஷன் நான் எதிர்பார்த்தேன், இந்த அளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கல. சமீப காலத்தில் நாங்கள் எடுத்ததுலேயே இது பயங்கர பெருசு, ஆக்டிவிட்டியும் பயங்கரமாக இருக்குது, ரொம்பவே ஹாண்டடாகவும் இருக்குது. கண்டிப்பாக எங்களால் என்ன முடியுதோ அதை நாங்கள் கேப்சர் பண்ணிட்டு வரோம். எவ்வளோ முடியுதோ அதை எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு தான் இன்றைக்கி இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். நாங்கள் பார்க்காத அளவுக்கு அதிகமான ஆக்டிவிட்டிஸ் இங்கே நடந்துட்டுருக்கு. எங்களால் உங்ககிட்ட பேசக்கூட முடியல. எதனால் ஒன்று சைமன்டேனியஸாக நடந்துட்டு இந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகிறோம், வேறு இடத்துக்கு போகலாம். ஃபஸ்ட்டு என்ன நடந்தது சொல்லிடுவோம். இல்லை ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். என்ன நடக்குதுன்னு தெரியல ப்ரோ. எவ்வளோ எத்தனை சவுண்ட் வருது? ஒரு 2 மினிட்ஸ் லைட் ஆஃப் பண்ணிட்டு நிற்கலாம் ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் ப்ரோ. ஓகே. ஷாலினி உங்களோட ஒய்ஃப் பேரா? லைட்டடி லைட்டடி அப்படியே போ. ஹாப்பிட்டே நிற்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. பாருங்க கைசூல பாருங்க ப்ரோ. ப்ரோ போங்க ப்ரோ. உள்ள இருங்க இருங்க இருங்க. நீங்க போகணும் சுமார் இவனுக்கு எதாவது ஆயிடுச்சுடா. யாரும் போகணுண்டா. உள்ள இல்லைடா, எதனா ஒன்றா நான் கேப்சர் பண்ண முடியும்டா. அப்போதான் ஆயிரம் ப்ரோ. இருங்க போகிறோம் ப்ரோ. இருங்க இருங்க ப்ரோ. ஆயிடுச்சுடா. ஏன் ப்ரோ வந்து பிள்ளையாரா இருக்கீங்களா? பிள்ளையாரி உள்ள போவாங்க. நீ வந்துரு, நீ இங்கே வந்துரு. தனியா இருக்க தனியா இருக்கணும்.
தனியாக இருக்காங்க. இன்னும் என்ன வந்து யாருமே இல்ல. என்ன நீ பாத்தியா? இந்த மூலையில ஒரு உருவத்தை பாத்தியா? உடச்சு உள்ளே பிளாக் பண்ண பக்கத்துல நினைக்கிறேன் ப்ரோ. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போய் ஏய் நான் சொல்கிறது கேளுங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு பொறுமையாக பிளான் பண்ணிட்டு வருவோம், இல்லைனா சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் ப்ரோ, ஒன்றும் பண்ண முடியாது. மாடி போயிடுவோமா? எங்கேயாவது போவோம். முதல்ல இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷம் ப்ரோ, 60 seconds ப்ரோ. என்ன நடக்கு ப்ரோ? நம்ம சுற்றி எதுவும் இருக்கு ப்ரோ, கண்ணுக்கு தெரியல ப்ரோ. கன்ஃபார்ம் எதுவும் இருக்கு ப்ரோ. லைட் ஆஃப் பண்ணி பார்ப்போம். லைட் வேஷனை கூட என்கிட்ட ப்ரோ. உங்கள் கேமரா ஆஃப் பண்ணுறோம். தந்தா ப்ரோ ப்ரோ, இந்த கேமரா ப்ரோ நீங்க இருக்க புருஷோத்து எங்க? வாசு போகாதரா, போகாதரா வாசு. பக்கத்தில் வருது வாசு ப்ரோ, உங்கள் பக்கத்தில் தான் இருக்கு ப்ரோ. கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரு சமையல் என்ன எது உங்களை நீங்கள் ஆக்சுவலாக உங்களை மாதிரி ஆவிங்க கிட்டே பேசுகிறதும் உங்களை வந்து மீட் பண்ணுறதும் தான் எங்களோட வேலையே. அதனால் நீங்கள் எங்களை தப்பாக நினைக்க வேணாம். உங்கள் கூட நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவோம். எங்களை நம்பி நீங்கள் எங்ககிட்ட பேசலாம். கொஞ்சம் அமைதியாக இருங்களா. எங்களை நம்பி இங்கே வரலாம் நீங்கள் ப்ளீஸ். இதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த இடத்துல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களால மறக்கவே முடியாது. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கெண்ட்ல அந்த பார்ட் ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.